ஐஓஸ் இப்போ இன்றைக்கி எடிட்டோரியல் என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஆஃப்கான் ஓவர்டியூன், அதாவது ஓவர்டியூன் அப்படின்னா இது வந்து இந்தியாவோட ரிப்ளைஸை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டோரியலில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஏற்கனவே வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிசி கொடுத்துருந்தாங்க, பாலிசி ஆன் ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் கொடுத்துருந்தாங்கன்னு போன ஆர்டிக்கிளில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த நாளில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து முழு ஈடுபாடு அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. இப்போ அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அதோட இந்தியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரோல் வந்து ப்ளே பண்ணும் அப்படிங்கிற விதமாக வந்து கொடுத்துருந்தாங்க டாலிபான் காப்போசிட்டா. இப்போது இதில் வந்து இப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பற்றி அந்த அதில் 4 பாலிசியில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க 4 பாயிண்ட்ஸில். அப்போது இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான் வந்து இந்தியா வந்து ஒன்றா அதோட பொலிட்டிக்கல் வியூவாகவும் மிலிட்ரி வியூவாகவும் பார்த்தீங்கன்னா ஜீரோ, அதாவது ஜீரோனா எதுலனா பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ஆப்கானிஸ்தானோட இன்ஃப்ளூயன்ஸில் அப்புறம் அங்கே ரோல் மேக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படிங்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இந்தியா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மற்ற ட்ரேடு நிறையா இருக்கிற சுச்சுவேஷனில், அதாவது ட்ரேடு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது. இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கு, அதாவது ஆப்கானோட மிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இப்போது பார்டர்னால் ஓகே, பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி இருக்கிறது ஓகே, பட் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் பார்டரில் ஒரு சம் கைண்ட் ஆஃப் இன்டீரியர் சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிவிலியன்ஸ் வாழ்கிற இடம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிலிட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்காதுங்கிறதுனால அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா வந்து ஃபர்தர்வே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா இந்தியா வந்து ஃபர்தராக இதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் மிலிட்ரிக்கு மட்டும்தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் போலீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த டெரரிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சேஃப் கார்டிங்க்கு பார்த்திங்கன்னா இப்போ அந்த அங்கே இனிமேல் டெவலப் ஆகிற போலீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படிங்கிற விதத்தில் தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது ட்ரைனிங்னா நம்ம அசால்ட்டாக நினைப்போம், பட் இதில் இருந்து என்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னா இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் மிலிட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்க போகிறப்போ ஆப்கானிஸ்தானில் அது ஒன் ஆஃப் த முஸ்லீம் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோல் கிடையாது. பட் இந்தியாவோட ட்ரைனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரோல் ப்ளே பண்ணதுனால ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த லெவலில் நம்மளோட மிலிட்ரி ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஃபர்தராக வந்து நம்ம போலீஸ்க்கும் ட்ரைனிங் பண்ணுறோம் இந்த நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ட்ரைனிங் அண்ட் ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஃப் கார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 116 வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவ்வளோ பிளேசஸில் வந்து ஒரு ஸ்மால் மிஷின்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அது மூலமாக ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேசஸ் அதாவது இரிகேஷன் அங்கே ஒரு இருந்துச்சுன்னா அங்கே ஒரு டேம் வந்து கட்டியிருந்தாங்கன்னா அதை சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ஸ் இருந்தாங்கன்னா அங்கேருந்து டெரரிஸ்ட்டுக்கிட்டிருந்து சேஃப் கார்டிங் மெஷர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 116 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலர் ப்ராஜெக்ட்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேஃப் கார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிற விதத்தில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்னொன்று சொல்கிறது என்னென்னா யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸஸ் எதிர்பார்த்தாங்க, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்தாங்க. பட் இந்தியாவோட தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் போய் சண்டை போட மாட்டாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டாண்டாக இருக்குது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு தேவையில்லாத சுச்சுவேஷனாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அப்படி ஒரு முடிவெடுத்திருக்கு. இந்தியா வந்து ஃபர்தராக ட்ரைனிங்ஸ் மட்டும் அலோட் பண்ணுவாங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன இந்தியா மெசேஜ் பண்ணியிருக்குன்னா அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் நேட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மெசேஜ் பண்ணியிருக்கு. அதாவது என்னென்னா இந்த ட்ரைனிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்தியாவோட பார்த்திங்கன்னா தனித்தன்மைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிலைநாட்டும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது இப்போ வந்து யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போகிறது இல்லாமல் அப்போ கூப்பிட்டாங்கன்னா இப்போ இந்தியா வந்து இந்தியாவோட வே ஃபார்வேர்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஈடுபாட்லேயோ அவங்களோட தலையீடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்தியா விரும்புகிறாங்க. ஏன்னா இந்தியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னிச்சையாக அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தனியாக செய்வாங்க அப்படிங்கிற விதத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வே ஃபார்வர்டிங்கில் பார்த்திங்கன்னா இதுக்கு சம் கைண்ட் ஆஃப் ஸ்பான்சர்ஸ்னு பார்த்தா யூஎஸ் ஏஜென்சி ஒன்று பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதா இருக்காங்க இந்த
போகிற இந்தியாவோட இதுக்கு வந்து பண்ணால் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க, பண்ணுறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டாண்ட் ஆஃப், அதாவது பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோல் ப்ளே பண்ணல அப்படின்னு சொன்னதுக்காகவும், அதுக்கப்புறம் நிறையா ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஸ்டாண்ட் ஆஃப் என்னென்னா, இந்தியா வந்து ட்ரைனிங்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம், ஃபர்தராக இந்தியன் சோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆர்டிக்கலில் வேறு ஏதாவது டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த சாபா போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த, அது சவுத் ஏஷியாவும் சென்ட்ரல் ஏஷியாவும் கனெக்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த வே ஃபார்வேர்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கப்படுது. ஏன்னா இப்போது அதாவது இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈரான் இருக்கும், இங்கே ஆப்கானிஸ்தான் எப்படி மேலே போகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்தியா இங்கே இருக்குங்கிறப்போ இந்தியாவோட ட்ரேடு பெரிய லெவலில், இந்தியாவோட ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இப்படி போக முடியாத சுச்சுவேஷனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இப்போது இந்தியா வந்து மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு ட்ரேடு போச்சுன்னா அது மோஸ்ட்லி ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷனாக அது வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து வாட்டர்வேஸ் அப்புறம் இங்கேருந்து சாபகார் போர்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணிருக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஆப்கானிஸ்தான் போகிற மாதிரியே நம்ம செஞ்சுருக்கோம். இதன் மூலம் அப்படின்னா சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ், இந்தியா அப்புறம் இன்சைட் இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ட்ரேட் ரூட்டாக வந்து இனிமேல் இதை பயன்படுத்துவாங்க சாபகார் போர்ட் மூலமாக. ஏன்னா இப்படி பயன்படுத்தி இங்கேருந்து இப்படி போனால் இங்கே கஜகஸ்தான் உஜ்பெகிஸ்தான்லாம் இருக்கும். அப்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏஷியா, இது சவுத் ஏஷியா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனாக சவுத் ஏஷியாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் ஒன் ஆஃப் த மீடியேட்டராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாபார் போர்ட் இந்தியா டெவலப் பண்ணுறது, இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இது ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆன சுச்சுவேஷனில் இது இன்னும் ஃபர்தராக கம்ப்ளீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் இது இன்னும் ஆப்ரேஷனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா இந்த எதிர்பார்க்குது. பட் அது ஆப்ரேஷனில் கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஏன்னா இதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணதாகட்டும் ட்ரேட் ஆகட்டும் இதில் வந்து பெரிய ஹியூஜ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு இந்த ட்ரேடுக்காக இந்த ரூட்டுக்காக அப்படிங்கிற சொல்கிறத பார்த்தீங்கன்னா உண்மை. அதை பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஈரான் இந்தியா ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான் அதை பார்த்து தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட ட்ரைலேட்டல் டீலி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆப்கானிஸ்தான் போகிறக்காகட்டும் ஈரான்லேருந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணுறக்காகட்டும் ஒன் ஆஃப் த ரூட்டாக வந்து பார்த்திங்கன்னா சாபகார் போர் போட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்தியாவோட கருத்தாகவும் இருக்குது. இப்போ வந்து சொல்கிறது என்னென்னா இந்தியாவோட ஸ்டாண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து யூஎஸ்கிட்டருந்து யூஎஸோடதோ நேட்டோவில் இருந்தோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இல்லாமல் தனிச்சியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா செயல்படும் அப்படிங்கிறதோ, அதுக்கப்புறம் ஃபர்தராக ட்ரைனிங்ஸ் வந்து இது வரைக்கும் மில்ட்ரி தான் கொடுத்துருந்தாங்க, ஃபர்தராக வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது இரிகேஷன் லேண்ட் ஆகட்டும் கல்டிவேஷன் அப்புறம் சிவிலியன்ஸ் ஸ்கூல்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செக்யூர் பண்ணுறது அப்படிங்கிற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அந்த 116 இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சொல்லுவோம் அப்படி அதெல்லாம் பார்த்திங்கன்னு சொல்லியிருக்காங்க. 116 ஸ்மால் நியூ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து டேக் ஓவர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிகல் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபால்டிங் எக்கனமி, அதாவது இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இப்போ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டோரியல் பார்த்துக்கிறது என்னென்னா எக்கனாமிக் டவுன் ஆகுது, எக்கனாமிக் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் வந்தீங்கன்னா பெரிய லெவலில் டவுன் ஆகிட்டே இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் ஃபஸ்ட் குவார்ட்டர் அதாவது 2017-18 அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஃபஸ்ட் குவார்ட்டர்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அதில் வந்து பெரிய லெவலில் டிலே ஆகுது, அதாவது டிலேனா 5.7 தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் குவார்ட்டரில். இந்த 4 குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த 2016-17 ஃபினான்ஷியல் இயரில் இருந்த லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ் அந்த டிமானிசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் லேக் ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த லேக் ஆனது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பூஸ்டப் ஆகவே இல்லை, எப்போ குறைய ஆரம்பிச்சோ 7.54 பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிது, அப்போ குறைய ஆரம்பிச்சிது அப்புறம் 6 அப்புறம் போய் இப்போ 5.7 பார்த்திங்கன்னா அப்புறம் வந்துருச்சு. பட் இது திருப்பி ஸ்டாண்ட் ஆஃப் ஆகாத சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரைஸ் ஆயிருக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்போது இதை ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் சொல்லியிருந்தாங்க 4 டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, அதாவது 4 அதாவது 4 தூண்கள் மாதிரி அது அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இந்த எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்புறம் ஃபாரின் இந்த ப்ரைவேட் ஷிப்போட இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ப்ரைவேட் செக்டர் வந்து பெரிய லெவலில் லேக்காக இருக்குது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில், இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அடிபட்டுருக்கு, இன்ஃபார்மல் செக்டர்ட்டு ஃபார்மல் செக்டர்ட்டு ரெண்டுலேயுமே அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதை கவுண்டர் கொடுக்குற விதத்தில் இப்போது இதை பற்றி கேட்டதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தோம்னா இதுக்கு இந்த ஃபால் டவுனுக்கு பார்த்திங்கன்னா திருப்பி எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இந்தியா ஒரு பிளான் பண்ணும் அப்படிங்கிற விதத்தில்
சீக்கிரமாக இந்த ஃபால் டவுனை அவங்க ரிட்ரீவ் பண்ணிடுவோம், திருப்பி கொண்டு வந்துடுவோம் ஸ்டடியான பொசிஷனுக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து ரூமர்ஸாக இல்லை சம் கைண்ட் ஆஃப் டாக்ஸா அப்படின்னு சொல்லி தான் இந்த சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா 50,000 crores வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண போகுது. அது என்ன டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இந்தியாவோட இப்போ ப்ரைவேட் செக்டர் தான் லேங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அதனால் இப்போ இந்தியா அந்த மாதிரி செக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கில் சொல்லியிருக்காங்க. அது இது வந்து பார்த்திங்கன்னா இது லேக் ப்ரைவேட் செக்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் லேக்காக இருக்கிறத ப்ரூவ் நம்ம அதிகப்படுத்துறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்தர்வே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 5.7% ஃபர்ஸ்ட் ஆஃப் க்ரோத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3.36 and 2.26. இதாவது இது என்னென்னா இப்போ வந்து இப்போ இது வந்து ஜூலை, இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட், அதாவது ஜூலை மந்த்து இன்ஃப்ளேஷன் ரேட். இன்ஃப்ளேஷன் ரேட்டுனா ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்டோட இன்ஃப்ளேஷன் ரேட் போன மாதத்தோட அந்த மாதத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆயிருக்குன்னா ஒரு 2% to 3% வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கிடையாது, ஆவரேஜ் ப்ராடக்ட்டோட வேல்யூ ஒரு இன்க்ரீஸ். அதுவே ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதோடய இன்க்ரீஸ் பார்த்திங்கன்னா 3.36 வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போது இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா நம்ம எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகலை, அது டவுனில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது ஒன் சம் கைண்ட் ஆஃப் பாட்டில் நெக்ஸ்ட் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அரைஸ் பண்ணுவோம், கொண்டு வந்து நம்மளை அங்கே தள்ளிடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா எக்கனாமி டெவலப் ஆகலை, அது கம்மியாக இருக்குது, அப்போ மக்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பொருட்களோட விலை மட்டும் பார்த்திங்கன்னா ஏறிகிட்டே போச்சுன்னா என்ன மாதிரி சுச்சுவேஷன்னா மக்கள் எந்த ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்கவும் முடியாமல் அவங்கக்கிட்ட பணம் இல்லாத சுச்சுவேஷன்லையும் பார்த்திங்கன்னா பெரிய டெவலப்மெண்ட் இல்லாததுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் லேக் ஆகும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒன்றாவது காரணமாக தான் ப்ரைவேட் செக்டர் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 50,000 crores இன்வெஸ்ட் பண்ணுறதா வந்து இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாத ஒரு ஸ்டேட்மெண்ட். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இது பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் வரும் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக இந்த எக்கனாமிக் ஃபால் டவுன் பார்த்திங்கன்னா மறுக்க முடியாத ரெண்டு ரீசனாக டிமானிஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டு தான், அதாவது டிமானிஸ்டேஷன் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு எல்லாத்தையும் தெரியும். ஏன்னா 98.9% அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்மளோட சென்ட்ரல் பேங்க்கே வந்துருச்சு. இப்போ இது ஒரு ஃபால் டவுன், இது டிமானிஸ்டேஷன் ஒரு கரெக்டான ஸ்கீம் தான், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டு தான், பட் அதோட டைமிங் தான் வந்து பார்த்திங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ரெண்டுமே எக்கனாமிக் பூஸ்ட் அவுட் பண்ணுற ஸ்கீம்ஸ் கிடையாது. அதாவது ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் பூஸ்ட் அவுட் தான், பட் அது வந்து என்கரேஜிங் த ஃபாரின் எஃப்டிஐயோ இல்லை ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணுறக்கோ இப்போது ப்ரைவேட் செக்டர் ப்ரைமரி செக்டர் செகண்டரி செக்டர்ஸ் அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறக்குண்டான ஸ்கீம் தான் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அதெல்லாம். பட் இது வந்து அதை டெவலப் பண்ணுறது தான் அந்த டிமானிட்டேஷன் பார்த்திங்கன்னா. பட் இது இதோட ரெண்டோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் டிலே, அதாவது இது நவம்பரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, பட் ஃபர்தர்வே இது பார்த்திங்கன்னா ஜூலையிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த டைம் கேப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அதை தான் வந்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இம்ப்ளிமெண்டேஷனாக தெரியுது. அதோட டைம் கேப் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு யூஜ் பீரியடாக ஒரு 3 to 4 years அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்திருந்தாலோ அப்போது இல்லை டிமானிஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இம்ப்ளிமெண்டேஷன் தெரிஞ்சிருக்காது. ரெண்டும் அட் டைமில் வரதுனால தான் இதில் பெரிய லெவலில் பாதிக்கப்படுற இன்ஃபார்மல் செக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிபட்டுருக்கு, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர், அதாவது த ஐடியா தட் யூஸ் டு பி பெங்களூர். அதாவது இது எதை பற்றி சொல்லுதுன்னா இதில் வந்து சிட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்கிறாங்க. சிட்டிஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹியூஜ் சிட்டிஸ் நாவல்ஸில் இதில் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சிட்டி அதோட டெவலப்மெண்ட் அதோட ஹிஸ்ட்ரி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணுறது. அது வந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒத்துப்போகுமா, ஒரு சிட்டினா அது வந்து ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் ஸ்லோ கிளாஸ் பீப்புள்ஸ் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அப்படிங்கிற எல்லா பீப்புள்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போகிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி அமையணும், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், இப்போ வந்து ஹியூஜ் இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரேட்டு அங்கே ஒரு ரேட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஹைலி டெவலப்டு சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், அப்படியே அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மாறும். அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெரிய இதாக பார்க்கப்படுது. டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் இல்லை, ஃபுட் ப்ராடக்ட்ஸு எல்லாமே அவைலபிலிட்டியும் அஃபோர்டபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸாக இருக்குது அப்படி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டாகவும் ஒரு நம்பக்கூடிய ஸ்டேட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபாதர்வே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் வந்து இப்போது நம்ம ஒரு சிட்டினா இப்போ இது சம் கைண்ட் ஆஃப் சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நாவல்ஸில் இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மாஸ்கோ, பாரிஸ், லண்டன், டெல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு சிட்டினா அதில் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டும் இருக்குது, மற்றபடி மைத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஹை ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்வேஸ்வரா அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக டிசைனிங் ஆஃப் பெங்களூர், அதாவது டிசைன்டு சிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மளதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை எடுத்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான்டு சிட்டி கிடையாது. இப்போது இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க என்னென்னா இப்போது மும்பை ஆகட்டும் கல்கட்டா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளான்டு சிட்டி வந்து பிளான்டு சிட்டின்னு நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா வாய்ப்பு கம்மி. ஏன்னா இப்போது சென்னை டெவலப் ஆச்சுன்னா அது ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்திருக்கு. அதாவது பிரிட்டிஷ் வந்து இங்கே இருந்த இந்த மூணு சிட்டியுமே அப்படி தான், பிரிட்டிஷ் அங்கே இருந்தாங்க, அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தகுந்ததாகவும் அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்தோ மும்பையிலிருந்தோ கல்கட்டாவிலிருந்தோ மற்ற பிளேஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த காமன் பிளேஸாக இருந்துச்சு. அது எக்ஸ்ப்ளைட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வேவாக இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ சிட்டிஸை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்வே இது அப்படி டெவலப் பண்ண சிட்டிஸ் ஓகேங்களா, இது தானாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுது. பட் நம்ம பெங்களூர் எடுத்துகிட்டு போனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ பிளான்டு சிட்டி. ப்ரீ பிளான்டு சிட்டினா அந்த ஒரு சிட்டினா இப்படி தான் இருக்கணும், அதோட எல்லா வேவ்ஸ் ஹிஸ்ட்ரி ஆகட்டும் அப்புறம் அதோட டெவலப்மெண்ட்ஸு சீவேஜ் மெஸ் சிஸ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா அதாவது பிளான் பண்ணி செஞ்சது. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிட்டி சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா அன்பிளான்டு சிட்டிஸ் அப்படிங்கிறனால தான் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வர வாய்ப்பு. மும்பையிலேயும் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்பிளான்டு, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்துச்சு, அந்த அந்த மலைக்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்துருச்சு. இப்போ இதை தான் சொல்ல வராங்க. இது வந்து பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் இது ஒரு பிளான்டு சிட்டியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கௌரவமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளான்டு சிட்டிங்கிறதுனால இப்போது அங்கோட சீவேஜ் சிஸ்டம் அதுக்கப்புறம் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆடன் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் போய் இவர் விஸ்வேஸ்வரா இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் டிசைனரு சிவில் இன்ஜினியர். இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்ன அவார்டு வாங்கினவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வேறு என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போது இவர் சிவில் இன்ஜினியர், இவரோட டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவலில் இருக்குது, இப்போ பெங்களூர் சிட்டி டெவலப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டிக்கு போய் அங்கே இருக்கிற வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் சிட்டி கட்டியிருக்காரு. இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது, அடிக்கடி ஃப்ரூட்ஸ் வர்றது அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தடுக்கலாம். பட் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா வெள்ளம் வரதை யாருனாலும் தடுக்க முடியாது, பட் வெள்ளம் வரும் மழை அதிகமாக வர சுச்சுவேஷனில் அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி டைவெர்ட் பண்ணுறது, அங்கேருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறது, அந்த சேஃப் கார்டிங் மெக்கானிசம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு ஃபர்தர்வே இவர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில், அதுக்கப்புறம் அது ஃபார்வேர்டாக அதுக்கப்புறம் வந்தவங்க அதோட சிட்டியை டெவலப்மெண்ட் பண்ண வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ப்ரீடாமினன்ட் ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஆன் டுவோர்ட்ஸ் ஐடி அப்படின்ட்டுருக்காங்க. ஐடி டெவலப்மெண்ட்னாலே பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெங்களூர் தான் வந்து வரும், ஏன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து ஃபோர்மோஸ்ட் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத சுச்சுவேஷனு. இப்போ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கலை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஐடி டெவலப்மெண்ட்டு ஐடி செக்டரில் மட்டும் இல்லாமல் சோசியல் ரீஜியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தோட எண்ணமும் பருத்தப்படுது. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் ஓவராக இன்னொரு ஆர்டிக்கல் எடுத்துருக்காங்கன்னா கேபிட்டலிசம் அப்படின்னு ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. அது ஸ்டார்ட் ஆனோட ஒன் ஆஃப் த நோக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராவர்ட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறையா சுச்சுவேஷன் புவர்ஸ் அப்படிங்கிறது உருவானதே பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டலிசம் அந்த ஐடியாஸ்க்கு அப்புறம் தான். பட் இதுக்கு கவுண்டர் கொடுக்குற விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோசியலிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆச்சு. இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி பார்த்திங்கன்னா குறைய வாய்ப்பு ஜாஸ்தி இந்த சோசியலிசத்தினால கேபிட்டலிசத்தோட. இப்போ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஃபர்தரோட நம்ம அக்கோமோடேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்னா இதில் காந்தியோட ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னு
இண்டஸ்ட்ரியலைஸ் அண்டு பெரிஷ், பெரிஷ்னா பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகிறது. இண்டஸ்ட்ரியலைஸ்னா காந்தியோட கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, அவர் எப்பவுமே இப்போ இந்த ஒரு கிராமம் இருக்குதுன்னா அந்த கிராமத்துக்கு தேவையானது பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ளேயே இருக்குது, அங்கேயே எல்லாமே கிடைக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணியோ பெரிய லெவலில் டெவலப் பண்ணியோ எதுவும் தேவையில்லாது. ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க அதை அவங்க வேலையை செஞ்சுட்டு அவங்க அப்படியே இருந்தாலே நிம்மதியாக வாழ்வாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா காந்தியோட ஐடியா. அவங்க அவர் காந்தி நினச்சது பார்த்திங்கன்னா வில்லேஜ் தான் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவரோட கொள்கை. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் இருந்தாலே போதும். அந்த டெவலப்மெண்ட் பார்த்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனாக இருக்கக்கூடாது. அவங்களோட அதாவது ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் தகுந்த மாதிரி அவங்க டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவரோட ஐடியா. இப்போ இவர் இதுதான் சொல்லி இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணிங்கன்னா அழிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் காந்தியோட இது இண்டஸ்ட்ரியலைஸ் அண்டு பெரிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதர்ஸ் இவரோட ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா வேறையாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணலன்னா இண்டஸ்ட்ரியலைஸ் ஆர் பெரிஷ், அதாவது இன்டர்லைஸ் பண்ணலனா நம்ம அழிஞ்சிருவோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்கையை தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியலைஸ்டாக இருந்தால் இங்கே டெவலப்மெண்ட்ஸ் ஆகட்டும் சஸ்டைனபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். காந்தியோட கல்வி கரெக்டு தான், பட் அது அதிலேருந்து நம்ம வேர் ஃபார்டிங் டைவெர்ட் ஆனதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்திருக்கு. அப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவர் இந்த கருத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நினைவாற்றாரு. ஏன்னா இண்டஸ்ட்ரியலைஸ் நம்ம பண்ணி ஆகணும், அப்படி பண்ணலைனா நம்மளோட டெவலப்மெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அழிவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சிம்பிளான ஆர்டிகல், அதாவது எஃப்ஐட் அகைன் ரிஜிஸ்ட்ரி. அதாவது இது எதை பற்றி சொல்லுதுன்னா இப்போ இந்தியாவில் பிரச்சனை இல்லை, டிஸ்கிரிமினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய தப்புன்னு எல்லாத்துமே தெரியும். அந்த டிஸ்கிரிமினேஷனை இப்போது அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி அந்த கலர்ஸை வச்சு வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்களே. இப்போ வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்டு கான்ஸ்டியூஷன். ஆனால் யூகே அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ரிட்டர்ன் அண்ட் அன்ரிட்டன் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு ரிட்டர்ன்கிறப்போ டிஸ்கிரிமினேஷன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இருக்குது இந்த ஒரு சுச்சுவேஷனில். அதுக்கப்புறம் அதுக்கு தண்டனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐபிசியில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உன்னோடது வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா அன்ரிட்டன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்போது அவங்க வந்து டிஸ்கிரிமினேஷேஷன்னா என்னென்னு யூகேவோட கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா எழுதலை. பட் டிஸ்கிரிமினேஷேஷன் இஸ் அவாய்டபிள் தான் எழுதியிருக்காங்க. உடைய டிஸ்கிரிமினேஷேஷன் எந்தெந்த ரூட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காங்க. பட்டு யூகேவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் எந்தெந்த ஃபேக்டர்ஸில் வரும், ஜாதி மொழி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸு கலர்ஸு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக இருந்தால் அதில் வந்து எழுதியிருப்பாங்க. பட் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. அது அப்பப்போ அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து லெஜிஸ்லேஷனை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூகே வந்து நிலைமை. அங்கே வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் கிடையாது, இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா அது அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனுங்கிறதுனால இப்போ அங்கே வந்து டிஸ்கிரிமினேஷன் வந்து லீகலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அங்கே தெரியாத ஒரு சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா அரைஸ் ஆயிருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் வே ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா இது வந்து ஃபுல்லி டிஸ்கிரிமினேஷன் வந்து இதில் ஆர்டிகில் கொடுக்கல, பட் இருந்தாலும் இதில் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா இப்போ பொலிட்டிக்கல் வியூவாகட்டும் எதாகட்டும் அந்த டிஸ்கிரிமினேஷனுக்காக இப்போ ஜஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே நிறைய கேஸஸ் நடந்திருக்கு. அந்த கேஸஸில் வந்து பார்த்திங்கன்னா வே ஃபார்வர்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அது டிஸ்கிரிமினேஷன் செக்ஷன்ஸ்குள்ளே வருமா வராதா, டிஸ்கிரிமினேஷன் தப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் டிஸ்கிரிமினேஷனுக்குள்ள அந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருமா வராதா அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நிறையா ஏற்கனவே இந்த யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கேசஸ் வந்ததில் அது டிஸ்கிரிமினேஷன் செக்டர்ஸ்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. இது வந்து இந்தியாவிலையும் நிறைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிரச்சனை. இப்போ எப்படி நம்ம ரைட் டு ப்ரைவசி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகில் சொல்லிக்கிறது அதுதான். இப்போது நம்ம ரைட் டு ப்ரைவசி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கா இல்லையான்னு தெரியலை. அது சுப்ரீம் கோர்ட்டு பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு இஷ்யூ வந்து ரைட் டு ப்ரைவசிக்குள்ளே வருமா வராதான்னு தெரியாது. அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிமேல் தான் முடிவு பண்ணும். அதுக்கு ஒரு போர்டு அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் பார்த்திங்கன்னா அங்கேயும் நிலவுது. அங்கே வந்து டிஸ்கிரிமினேஷன் தப்புன்னு எல்லாத்துக்குமே எல்லா நாட்டுக்கும் தெரியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அந்த டிஸ்கிரிமினேஷன் ஃபேக்டர்ஸ்குள்ளே என்னென்ன லிஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.